ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எங்கே ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன்னா, சாம்ஸ் கிளப்புக்குள்ளே தாங்க இருக்கிறேன். ஸோ இந்த சாம்ஸ் கிளப்பில் உங்களுக்கு இன்றைக்கி என்ன வாங்குறதுக்கு வந்திருக்கேன்னா, இன்றைக்கி ரொம்ப பெரிய பர்ச்சேஸ்லாம் கிடையாது. என்னடா அது எப்போ பாரு ரொம்ப பெரிய பர்ச்சேஸே இல்லை, அப்போ எப்போ தாங்க ரொம்ப பெரிய பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து நான் நவம்பர் மந்த் விலாக் வந்து சாம்ஸ் கிளப் போட்டிருப்பேன், உங்களுக்கு மந்த்லி விலாக், அதில் ஏகப்பட்ட ஐட்டம் வாங்கியிருப்பேன். ஏன்னா இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் செட் பண்ணி வைக்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் என்ன வாங்க வந்திருக்கேன், இந்த கடைக்கு பால் வாங்க வந்திருக்கேன். என்னம்மா இது பால் வாங்குறதுல என்னமா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? பாருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யூஎஸ்ல பால் வாங்க வந்திருக்கேங்க கடைக்கு. இந்தியாவில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து விலை வித்தியாசம் இருக்குங்க. ஒரு பேக்கெட்டுக்கு சின்ன கடையில் வாங்கினா ஒரு ப்ரைஸும், பெரிய கடைகளில் வாங்கினா ஒரு ப்ரைஸ், மொத்த விலை கடையில் வாங்கினா ஒரு ப்ரைஸ் இருக்குல்லங்க. அந்த மாதிரி இங்கேயும் வந்து அந்த மாதிரி இருக்குது. என்னடா பால் வாங்குறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மால்குள்ளே இருக்கிற ஒரு கடை உள்ளே போகிற மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க. இங்கே வந்து இந்த கடையில் வந்து விலை வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். மற்ற சின்ன கடையில் இப்போ வீடு பக்கத்துலேயே வந்து இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும், ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பால் ப்ரைஸ், ஒரு கேனோட ப்ரைஸே வந்து இந்த கடையோட வந்து விலை அதிகமாக வச்சு வைப்பாங்க. அதே வந்து பேபிஸ் வச்சிருக்கிறவங்க, கிட்ஸ் வச்சிருக்கிறவங்க, நிறைய பால் வந்து வாங்க உபயோகம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கடைகளில் வந்து மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ் வந்து இங்கே வந்து அந்த செக்ஷன் நம்ம வந்திருக்கிறோம். ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீக் விலாகில் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி சால்மன் ஃபிஷ் ஃப்ரைன்னு வந்து அதில் காட்டியிருப்பேன். அதில் வந்து நான் ஒயில்ட் காட் சால்மன் ஃபிஷ் காட்டினேன் இல்லைங்க, அதுதாங்க அதை பார்க்குறீங்களே. அது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஆரஞ்ச் கலரில் இருக்குது, கடலில் பிடிச்சது. அதுவே ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆரஞ்ச் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. பால் பொறுத்த வரைக்கும் யூஎஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதாவது ஹோல் மில்க்னு சொல்லுவாங்க, பேசிக்காக வந்து இங்கே வந்து ஹோல் மில்க்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாருமே குடிக்கக்கூடிய மில்க்கு, யார் வேணால் குடிக்கலாம். எல்லா நியூட்ரிஷனும் கரெக்டாக இருக்கிறோம், கரெக்டான லெவலில் இருக்கும். அதே வந்து ஃபேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதும் வந்து இங்கே சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தேவை இருக்கிறவங்க, கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்க, சில பேர் வந்து இந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து ஸ்கிம் மில்க்கு, கொஞ்சம் லோ ஃபேட் இருக்கிறது, இதில் பார்த்து 1% வந்து லோ ஃபேட் இருக்கு இந்த மில்க். இதுவும் வந்து மெம்பர்ஸ் மார்க்கோடையது தான். நீங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா அதுலயே வந்து இருக்கும் பாருங்க, நீங்களே பிரைஸ் வித்தியாசம் பார்க்கலாம். இந்த பிங்க் கலர்ல இருக்குல்லங்க, இது வந்து ஸ்கிம் மில்க். இதுல வந்து ஃபேட் வந்து கம்ப்ளீட்டா இருக்காது. இந்தியாலயும் வந்து ஸ்கிம் மில்க் வந்து அவைலபிள் இருக்கு. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, நான் வந்து சென்னையில இருக்கும் போது ஸ்கிம் மில்க் வாங்கி நான் குடிச்சிருக்கேன். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, நார்மல் கடைகள்ல இந்த ஸ்கிம் மில்க் கிடைக்கவே கிடைக்காதுங்க. பெரிய பெரிய மால்ல இருக்கிற சூப்பர் மார்க்கெட், நீல்கிரிஸ், அந்த மாதிரி இருக்கிற பெரிய பெரிய கடைகள்ல மட்டும்தான் ஸ்கிம் மில்க் கிடைக்கும். அது நம்மளுடைய பெரிய ஒரு இது தாங்க, சென்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஆனால் இந்த இங்கே யூஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கடையிலையும் வந்து எல்லாமே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் அது வச்சிருக்கிறாங்க. அதுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க. இதுலேயே பாருங்கள், இதுலேயே வந்து 2% ரெடியூஸ்டு ஃபேட்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு இது வந்து மெம்பர்ஸ் மார்க்கோடைய, இதுவும் வந்து மெம்பர்ஸ் மார்க் தாங்க. ஆமாம், மெம்பர்ஸ் மார்க் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அதுலேயே வந்து மெம்பர்ஸ் மார்க்கில் பிங்க் இருக்குது, ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது. ரெட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக், இது வந்து ஒரு பிராண்டு, அதில் வந்து ஆர்கானிக் மில்க் அந்த மாதிரியும் விற்கிறாங்க. ஸோ நமக்கு எது வேணுமோ, சில பேருக்கு வந்து இதுதான் நான் குடிப்பேங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க, ஆர்கானிக் மில்க் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா என்ன மில்க் வாங்குவோம்னா, இந்த ஹோல் மில்க் இருக்குல்லங்க, இந்த ரெட் கலர், இதுதான் நாங்கள் வாங்குகிற மில்க். எல்லாருமே வந்து குடிக்கலாம், வீட்டில் சின்ன பசங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து குடிக்கலாம். கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஃபேட் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளூ வாங்கிக்கலாம். இல்லை கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து ஃபேட்டே வேணாம் பாலில், எனக்கு வந்து டயட்டில் இருக்க அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிம் மில்க் வாங்கி குடிக்கலாம். ஆனால் பெரும்பாலான டாக்டருங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஹோல் மில்க்கை தான் வந்து, எல்லா நியூட்ரிஷனும் கலந்துருக்கிறதுனால இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சில பேபிஸ் வந்து கொஞ்சம் ஒபிசிட்டியோடு இருக்கிற பேபிஸ், குழந்தைங்க, கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கே கூட டாக்டருங்க வந்து, இங்கே இருக்க டாக்டருங்க வந்து கொஞ்சம் வந்து 2% இல்லை 1% ரெடியூஸ் மில்க், அந்த ஃபேட் ரெடியூஸ்டு இருக்குல்லங்க, அதெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்னுடைய ஷாப்பிங்கை இன்றைக்கி சூப்பராக முடிச்சிட்டேன். என்னென்னலாம் வாங்கினா, இது வந்து ஒரு பால் பர்ச்சேஸ்க்காக தான் நான் இன்றைக்கி வந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நொறுக்கு தீனி,
அதுக்கப்புறம் வந்து முட்டை வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து ஆர்கானிக் எக்கு, ஓகேங்களா? கேஜ் ஃப்ரீ ஆர்கானிக் எக்கு. கண்டிப்பாக இதை பற்றி சொல்லியே ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபார்மில் வச்சு இந்த கோழிங்களை வந்து அந்த பண்ணையில் வச்சு வளர்ப்பாங்களாங்க. அது அதனால் வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிலே போட்டிருக்காங்க பாருங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டால இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பண்ணை இருக்குது, அதில் வந்து அந்த கோழி வந்து முட்டை போட்டதுன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து இது ஆர்கானிக்காக இருக்கிறதுனால நார்மல் முட்டையோட விலையோட இது வந்து கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட் இருக்கும். ஆனாலும் வந்து உடம்புக்கு ஆரோக்கியம்னா நம்ம வந்து செலவு பண்ணி தான் ஆகணும். அந்த ரீசனாகவே வந்து நம்ம வாங்கி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் எவ்வளோ கேன் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 10-15 டேஸ்க்கு வரும். இங்கே வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து உங்களுக்கு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வாட்டர் பாட்டிலும் நான் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து வெளியே எங்கன்னா போனோம்னா காம்பாக்டாக வந்து வாட்டர் பாட்டிலே எடுத்துகிட்டு யூஸ் வந்துருவோமா, நம்ம தூக்கி போட்டு வந்தனே இருக்கலாம். இப்போ இருக்க இன்றைக்கி இந்த வாரத்துக்கு என்னென்ன தேவையானதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன்னா சிக்கன், அதுக்கப்புறம் வந்து எறா, அப்புறம் வந்து சால்மன் ஃபிஷ் எடுத்தேன், அப்புறம் பால். முக்கியமாக பால் தான் வாங்க போனேன். ஆனால் பாலோடு சேர்த்து இந்த ஐட்டம்ஸ்லாம் கூட நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இருக்கிறதுலே பெரிய வேலை எனக்கு என்னென்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்தந்த இடத்துல நான் வந்து வைக்கிறது, இதுவே ஒரு பெரிய வேலை. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய ஐட்டம்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது ஃப்ரீசரில் வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அந்த ஸ்நாக்ஸ் செக்ஷனில் கொண்டு போய் வைக்கணும். சரி, இதுக்கே எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுங்க, மினிமம் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகிடுங்க வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி யூஎஸில் வந்து ஆல்மண்ட் மில்க் அதுவும் வந்து விற்பாங்க நிறைய பேர். இந்த சைனீஸ் வந்து அது வந்து விருப்பமாக வாங்குறத நான் சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத நான் பார்த்துருக்குறேன். பட் அந்த மில்கை வச்சு காஃபி போட முடியுமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து அந்த மில்க்கும் வந்து வாங்குவாங்க, சில பேர் வந்து சஜஸ்ட்டும் பண்ணுவாங்க. இந்த டாக்டர்ஸ் கூட ஆல்மண்ட் மில்க் குடிங்கன்னு, பட் எந்த ரீசனுக்காக அதை சஜஸ்ட் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு அதை பற்றின தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிங்கன்னா எனக்கும் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க, நம்ம மக்களும் தெரிஞ்சுப்பாங்க, வாழையில சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுப்பாங்க. எனக்கு ஃப்ரீயாக எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் அதில் இல்லை அந்த ஆல்மண்ட் மில்கில், அதனால நான் அதை பற்றி பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. இந்த வ்ளாக் வந்து உபயோகமாக இருக்குமாங்கிறது தெரியல, பட் வந்து இவ்வளோ வெரைட்டி இருக்கா பாலில் அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்னதில் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தனா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.